அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ரெசிபி. இன்றைக்கு ஒரு அப்பட்டைசர் ஒன்று தான் செய்து காட்ட போகிறேன். பேபிகார்ன் ஃப்ரை, அது என்ன மாதிரி செய்கிறன்றதை பார்ப்போம். வாங்கும் இந்த பேபிகார்ன் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் அரை கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோரும் 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் ரைஸ் ஃப்ளோரும் எடுத்திருக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும், அரை டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நாங்கள் தண்ணி விட்டு பச்சை தண்ணியில் தான் விட்டு குழச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் திக்கான பதமாக குழச்சி போட்டு அதுக்குள்ளே இந்த கோனை வந்து டிப் பண்ணி போட்டு தான் நாங்கள் பொரிக்க போகிறோம். அப்போ அதுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் இறுக்கமாக நாங்கள் இந்த மாவை குழச்சி கலவையமாக கலவையை குழச்சி எடுப்போம். இந்த மாக்கலவைக்குள்ளே நாங்கள் இந்த பேபிகார்னை டிப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுவோம். இனி நாங்கள் சட்டியில் எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு நல்லா ஹை ஹீட்டெலாம் விட்டுருக்குறேன். விட்டு இதை போட்டு இந்த பேபிகார்னை நாங்கள் பொரிச்செடுத்து கொள்ளுவோம். கருக விடாமல் ஓரளவு பதமாக எடுத்துக்கொள்ளுவோம். குறைச்சி விட்டு எண்ணெயாக குடிச்சிடும். நல்ல கிறிஸ்பியான பேபிகார்ன் ஃப்ரை ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சுவைத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் போடுங்கோ. நன்றி, வணக்கம்.